பதினான்காவது வினாவை அவதானிக்கவும். மோட்டார் ஒன்று மாறாவேகம் 2 m/s-1 உடன் நிலைக்குத்தா மேல் நோக்கி உயர்த்தப்படுவதற்கு 900 N விசையை பிரயோகிக்கின்றது. மோட்டார் ஒன்று திணி ஒன்றினை மாறாவேகம் 2 m/s உடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி உயர்த்துவதற்கு 900 N விசையை பிரயோகிக்கின்றது எனின் மோட்டார் உயர்த்த வேண்டிய ஆக குறைந்த வலியா 900 N விசையை பிரயோகிக்க வேண்டி இருக்கிறது மோட்டாரால். 2 m/s-1 என்ற மாறாவேகத்துடன் உயர்த்துவதற்கு மோட்டாரால் பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை 900 N. ஆகவே பல் என்று சொல்றது பவர், விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், விசை தர வேகம், விசை தர வேகம். அந்த மோட்டாரால் இணையமாக்கப்பட்ட வேலு கண்டெழுதலா, அதாவது வேலு என்று சொல்றது வேக் அப் ஆன் டைம், வேலை செய்யும் வீதம். வேலு என்று சொல்றது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரத்தின் கீழ் நேரம். இதை நாங்கள் விசை தர அசைந்த தூரத்தின் கீழ் நேரம் வேகம், இடப்பேச்சு மாற்று வீதம் வேகம், விசையின் திசையில் அசைந்த தூரம் இடப்பேச்சு, இடப்பேச்சின் நேரம் வேகம். ஆகவே வெல் பி சமன் எஃப் டைம்ஸ் பி என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆகவே வெல் 9000 N விசை பிரயோகிக்கப்பட்டு வேகம் 2 m/s கூட விடுபடுது. ஆகவே இந்த பல் என்று சொல்றது 18,000 N/s-1, 18,000 J/s-1, 18 kW என்று சொல்லி 18 kW, அதாவது 18,000 W, அதை நாங்கள் 18 kW என்று எழுதலாம். ஆகவே இந்த எஞ்சினால் விரயமாக்கப்படுகின்ற வலு 18 kW என்று சொல்ற விடை சரியான